हलो टेकी प्लस पक्की ना उंगा मिकी एक्चुअली इनकी नंब वीडियो पाकपर अब इं दुबाइल वॉक इन स्ट्राइक पड़ेवान टिप्स पाकपर इतना वे यूएई अवट सैड एपी अप्ले पड़ा पोर्टल पाकल जॉब वो डिमांड पातम इनसैड यूएईव वॉकिंग जॉब ट्राई पड़ेवे इत वो ना टिप्सा न ஆக்சுவலி இங்கே வந்து ஜாப் வைஸாக கேட்டகரி வைஸாக ஒரு சர்டன் பிளேஸ் வந்து செக்ரிகேட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து துபாய் மீடியா சிட்டி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்டாக நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து துபாய் மீடியா சிட்டியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ வாக்இன் ஐடி ரிலேட்டடாக போகணும்னு ஆசைப்படுறவங்க துபாய் மீடியா சிட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே வந்துட்டு நிறைய ஐடி கம்பெனி இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கனாவே ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கம்பெனிஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ ஒரு 30-40 ரேசம் எடுத்துகிட்டு போங்க, வாக்கின்ஸ் போடுறவங்க. ரெண்டாவது துபாய் ஸ்டூடியோ சிட்டி, மீடியா ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி பசங்க எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் ஜாப், OB1 ஜாப் இல்லை மீடியா ப்ரொடக்ஷன் ஜாப். ஸோ வந்து மீடியா ரிலேட்டடாக ஜாப் வந்து சர்ச் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மீடியாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா துபாய் ஸ்டுடியோ சிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இங்கே வந்து பசங்களை தான் எடுக்கிறாங்க. பிகாஸ் இங்கே வந்து நிறைய லைவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடக்கும், ஆண்டனா வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சேம் டொமைன் தான் டிரான்ஸ்மிஷன். அங்கே வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சென்னையில் எஸ்பெஷலி எம்சிஆர் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், ஐடி ஹார்ட்வேர் தனியாக இருக்கும், நெட்ஒர்க்கிங் அது தனியாக இருக்கும், டிரான்ஸ்மிஷன் தனியாக இருக்கும். பட் இங்கே வந்து என் டு என் ப்ராசஸ், எம்சிஆர்லேருந்து ஃபைனல் அவுட்டு சேட்டலைட் போகிற வரைக்குமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஒரு இங்கே வரவங்க ஸ்டுடியோ சிட்டியில் ஜாப் தேடுறவங்க உங்களுக்கு எம்சிஆர்லேருந்து எகேன் சேட்டலைட் வரைக்கும், டிரான்ஸ்மிஷன் வரைக்கும், ஹெட் ஸ்டேஷன் வரைக்கும் என் டு என் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே ரிசீவர் ஆகட்டும், டிரான்ஸ்மிட்டர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. தென் தேர்ட் வந்து பிஸ்னஸ் பே, பிஸ்னஸ் பேலேயும் நிறையா பிஸ்னஸ் செட்டப் கம்பெனி இருக்குது, பேங்கிங் சர்வீஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் இருக்குது, மிக்சட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்சட் கம்பெனிஸ் இருக்குது, இங்கே ஜாப் வேணும்னு ட்ரை பண்ணுவோம், பிஸ்னஸ் பே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மிக்சட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக இது மூணுமே ஒரு மேஜர் ஹப்னு சொல்லலாம். இன்னும் ஃப்ரீ ஜோன்ஸ் கம்பெனியும் தனியாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் ஃப்ரீ ஜோன்ஸ் கம்பெனியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின்லேண்ட் கம்பெனி என்ன, ஃப்ரீ ஜோன் கம்பெனி என்னென்னு செப்பரேட் வீடியோ போடுறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மூணு ஃப்ரீ ஜோனோட சேர்த்து நாலு, இந்த நாலு கம்பெனியும் நீங்கள் வந்து வாக்கிங்ஸ் போய் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வந்து காண்டாக்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் முன்னாடி வாக்கிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு, லிங்க்டின்ல அந்த கம்பெனி ரிலேட்டடாக ஹையர் பொசிஷனில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்பெனி பற்றி கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங்ஸ் வந்து போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோலையும் இங்கே வாக்கிங்ஸ் எப்படி பண்ணணும், வெளியேருந்து என்ன என்னென்ன வேலை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஒரு நாள் என்னோடய ரெசியூம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.